எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிள்ளையார்கள் சிலைகள் மட்டுமே பார்க்க போகிறோம். 30க்கும் மேற்கொண்ட வெரைட்டிஸ் ஆஃப் பிள்ளையார்கள் இவங்க வந்து வச்சுருக்காங்க. எங்கேருந்து பார்த்திங்கன்னா, மகில் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ், சென்னை அம்பத்தூர்லேருந்து. ஸோ இவங்க காப்பர் கலெக்ஷன்ஸ், பிராஸ் கலெக்ஷன்ஸ், ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்லேருந்து 15 இன்ச் வரலும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ வித்தியாசமான பிள்ளையார்கள் நமக்கு வந்து என்னெல்லாம் அனுகிரகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பாம்பு, 1000 தலை கொண்ட பாம்பு படம் எடுத்து நிற்கிற மாதிரி, அதில் வந்து பிள்ளையார் நம்ம உட்காந்துருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள். பீடத்தில் அழகாக பிள்ளையார் அமர்ந்திருக்காரு. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிள்ளையார். ஸோ இது பார்த்திங்கன்னா மாடர்ன் கணேஷா. இது வந்து தும்பிக்கை மட்டும் அந்த மலர் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ். அண்ட் எல்லா பிள்ளையார்களையும் மூஞ்சிட்டு வந்து இல்லாமல் இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ச் இருக்கும் போல இருக்குது. அண்ட் திருவாச்சியோடு உட்காந்துருக்கிறது இன்னுமே விசேஷம். நம்ம வீட்டுக்கு பர்பஸ்க்கும் வச்சுக்கலாம், இல்லை ஆஃபீஸ் டேபிள், ஸ்டடிங் டேபிள் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் கார் டேஷ்போர்டுக்கு ஏற்ற சைஸஸ்லேயும் உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைஸஸ்லேயும் இருக்குது. நான் காட்டுறது எல்லாமே எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தாமரையில் வந்து அழகாக வந்து பிள்ளையார் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு தான் இருக்கும். ஸோ எல்லா சிலைகளுமே ஆன்டிக் சிலைகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், பெரிய தாமரையில் கொஞ்சம் பெரிய இன்ச்சஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பிள்ளையாரோட யூனிக் கலெக்ஷன்ஸில் இதுவும் ஒரு வெரைட்டி. எப்போவுமே சரஸ்வதி தேவி அம்மா தான் தாமரையில் உட்காந்துருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் பிள்ளையார், அதுவும் சைஸ் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறக்காக 2 மெஷர்மெண்ட்ஸ் இன்ச்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மியூசிக் வாசிக்கிற மாதிரி ஒரு பிள்ளையார். ரொம்பவே அழகாக பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பீடமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதில் வந்து பிள்ளையார் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இன்ச்சுமே இருக்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெவியான பிள்ளையார். இவங்க ப்ரீமியம் குவாலிட்டி பிராஸில் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லோ ஃபினிஷில் பிளாக் டச்அப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு கார்விங்ஸும் வெளியில் உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஊஞ்சல் பிள்ளையார் பார்த்துருக்கீங்களா? தோ பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் இதே மாதிரி ஊஞ்சல் பிள்ளையோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் வந்து தும்பிக்கையாலேயே ஆனது மாதிரி இருக்கும். அது ரொம்பவே யூனிக் கலெக்ஷன்ஸ். ப்ளஸ் இந்த யூனிக் கலெக்ஷன்ஸையும் பார்த்துடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தந்தத்தில் வந்து அந்த பில்லர் வச்சுருக்கிற மாதிரியும், அதுலேயும் பீகாக் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி வச்சு வழிபடுறதுக்கு வீட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை கிஃப்டிங் பர்பஸ், இல்லை கோயிலுக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குற வேண்டுதல் வச்சுட்டு எடுத்து கொடுக்குறீங்க அந்த பர்பஸ்க்கும் இந்த ஷாப்பை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் கார்விங்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. கார்விங்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி நூக் அண்ட் கார்னர், அந்த ட்ரெஸ்ஸு வேவ்ஸ்லேருந்து அந்த பொட்டு, கையில் இருக்கிற டிசைன்ஸு, அண்ட் புக்கு படிக்கிற மாதிரி ஒரு பிள்ளையாரில் அந்த எழுத்துக்கள் கூட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சுது. ஸோ கார்விங்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல். எந்த பிழையும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிலையை பர்ச்சேஸ் பண்ணணும் அண்டு இந்த மாதிரி பார்த்து வழிபடணும் அப்படிங்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ஷாப்பாக இருக்கும். இது பாருங்கள் சோஃபா பிள்ளையார். ரொம்பவே வித்தியாசமாக யூனிக் கலெக்ஷன்ஸ் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டடிங் டேபிள், கார் டேஷ்போர்ட்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். ஸோ 15 இன்ச் வரலும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ மூஞ்சூர் இல்லாமல் பிள்ளையாரே கிடையாதுங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பிள்ளையார். அதாவது மடத்துலேயும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அந்த திருவாச்சி சூப்பராக அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸில் இருக்குது. நல்லா ஹெவி சாலிடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வாட்ஸ்அப் ஆர்டர் யூஸ் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு கண்டென்ட்டோட நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மேலும் சந்திரி